அப்பாக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, யாராச்சும் காப்பாத்துங்க. வீட்டுல இருந்த எல்லா ஸ்நாக்ஸையும் சாப்பிட்டாச்சு. லாஸ்டா ஒரே ஒரு லேஸ் பாக்கெட் மட்டும் இருந்துச்சு, அதையும் 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே முடிச்சு விட்டேன். ரொம்ப ரொம்ப சுவையா இருந்துச்சு. இப்ப லைட்டா ஒரு பசிக்குது. கள்ள முட்டாய் சாப்பிட்டா நல்லா இருக்கும், ஆனா நம்ம வீட்டுல கள்ள முட்டாய் இல்லையே. இப்ப என்ன பண்றது? ஐடியா, பிராங்க்லின் வீட்டுலதான் இருக்கான், அவனை கூப்பிட்டு போய் நம்மளுக்கு தேவையான எல்லா ஸ்நாக்ஸையும் சூப்பர் மார்க்கெட்ல வாங்கிட்டு வந்துட வேண்டியதான். பிராங்க்லின், பிராங்க்லின், இந்த மொட்டை பையன் என்ன தூங்கிட்டு இருக்கான்? டேய் மொட்டையா, எந்திரிடா, என்னையாரம் பார்த்தாலும் தூங்கிட்டு தான் இருக்க. சீக்கிரமா எழுந்திரிச்சு வா, நம்ம மார்க்கெட்டுக்கு போய் மசால் கடலை வாங்கிட்டு வந்துடலாம். நான் வல்ல சிங்சான் மார்க்கெட்டுக்கு, எனக்கு ரொம்ப ரொம்ப டயர்டா இருக்கு, நான் இன்னொரு ஒரு மணி நேரம் தூங்க போறேன். இந்த மொட்டை என்ன மார்க்கெட்டுக்கு வரமாட்டேங்க, கொரட்டை விட்டு வேற தூங்குறான். இவனை நம்ம இனி எழுப்புனாலும் கண்டிப்பா வரமாட்டான். சரி, நம்ம அம்மா அப்பா வீட்டுல தானே இருக்காங்க, அவங்கள கூட்டு போலாம். இன்னைக்கு மார்க்கெட்டுக்கு போய் நம்மளுக்கு தேவையான எல்லா ஸ்நாக்ஸையும் வாங்கிட்டு வந்துருவோம். டேய் சின்சான், எனக்கு சம்சா குர்றான்னு கேப்பலடா மொட்டையா, அந்நியரை நான் உனக்கு குடுக்கவே மாட்டேன்டா. கண்டிப்பா மார்க்கெட்டுக்கு கூப்பிட்டா வரவா மாட்டேங்க. இரு, நான் கடைக்கு போயிட்டு வந்து அதுக்கப்புறமா உன்னை பாத்துக்கிறேன். சரி, இப்ப நம்ம போய் அம்மா அப்பாவை ஐஸ் வைக்க வேண்டியதான். இந்த வீடியோக்கு இது வரைக்கும் லைக் பண்ணலாம், மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணி விட்டுருங்க. அப்பதான் நான் வீடியோ போடும்போதெல்லாம் உங்களுக்கு டான் டான நோட்டிபிகேஷன் வரும், நீங்க ஜாலியா வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணலாம். அம்மா அப்பா எங்க இருக்கீங்க? என்ன ஆளவே காணும்? ஓ, அங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்களா? அப்பா, எனக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாச்சும் பொருள் வாங்கிட்டாங்க. ஒரே ஒரு லேஸ் பாக்கெட்டு, கொஞ்சோண்டி கள்ள முட்டாய் இருந்துச்சு, அதை நான் சாப்பிட்டு காலி பண்ணிட்டேன். அதனால நான் சாப்பிட்றதுக்கு நம்ம வீட்டில் எந்த பொருளுமே இல்லை. நம்ம போய் சூப்பர் மார்க்கெட்ல போய் லேஸ் பாக்கெட்டு, சிப்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்துடலாமா? கண்டிப்பா போலாம் சின்சான். கடைக்கு உங்க அம்மாட்ட போய் கேளு, நம்மளுக்கு வீட்டுக்கு தேவையான காய்கறி எல்லாம் இருக்கா இல்ல வாங்கணுமான்னு. உங்க அம்மா காய்கறி மட்டும் இல்லைன்னு சொன்னாங்கன்னா இப்பயே நம்ம போய் சூப்பர் மார்க்கெட்ல காய்கறி வாங்கிட்டு அதுக்கப்புறமா உனக்கு சாப்பிடுறதுக்கு நிறைய பொருள் வாங்கிட்டு வந்துடலாம். சரிப்பா, நான் போய் அம்மாட்ட கேக்குறேன் வீட்டுக்கு தேவையான காய்கறி இருக்கா இல்லையான்னு. அம்மா அம்மா, சமைக்கிறதுக்கு தேவையான காய்கறி எல்லாம் நம்ம வீட்டுல இருக்கா இல்ல காலியா போச்சா? சின்சான், ஒரு சில பொருள் மட்டும் காலியா போச்சு. இந்த வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, மல்லிச்செடி, அதுக்கப்புறமா தேங்காய் சீலு, இந்த பொருள்லாம் நம்ம வீட்டுல இல்ல சின்சான், கடையில போய் தான் வாங்கணும். அப்புறம் ஃப்ரூட்ஸும் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. மார்க்கெட்டுக்கு போயிட்டு வரும்போது பல கடையில ஃப்ரூட்ஸும் வாங்கிட்டு வரணும். அப்படியாம்மா, சரி சரி. அப்பா வீட்டுல காய்கறி கம்மியா தான் இருக்கு, நம்ம கடைக்கு போய் காய்கறி வாங்கிட்டு வந்துடலாமா? போயிட்டு வந்துடலாம் சின்சான், உங்க அம்மாவை கூப்பிடு, நம்ம இப்பயே போலாம். சரிப்பா. அம்மா வாங்க, நம்ம கடைக்கு போய் காய்கறி வாங்கிட்டு வந்துடலாம். அப்பா உங்களை கூப்பிட்டாங்க. இந்த வர்றேன் சின்சான், கொஞ்சம் வேலை இருக்கு, அதை முடிச்சுட்டு நம்ம போலாம். ஒரு 5 நிமிஷம் மட்டும் வெயிட் பண்ணு. 5 minutes later. என்னம்மா, வேலையெல்லாம் முடிச்சிட்டீங்களா? இப்ப நம்ம கடைக்கு போலாமா? ஒரு வழியா வேலையை முடிச்சுட்டேன் சின்சான், இப்ப நம்ம கடைக்கு போலாம். சரி வாங்க, இப்ப கடைக்கு போலாம். அப்பா வாரத்துக்கு ஒராட்டி தான் நம்மள கடைக்கு கூட்டு போவாரு, அதனால எனக்கு தேவையான முட்டாய் எல்லாத்தையும் இன்னைக்கு அள்ளி பைக்கெட்டுக்குள்ள போட்டு வச்சுக்கிடுவேன். அடுத்த ஒரு வாரத்துக்கு எனக்கு ஸ்நாக்ஸ் தீரவே கூடாது. நிறைய சாப்பிட வினோத வினோதமா வாங்கிட்டு வந்து இந்த பிராங்கின் மொட்டை பையனை வக்கலடிச்சு வக்கலடிச்சு நம்ம சாப்பிடணும். கடைக்கு கூப்பிட்டா வரவா மாட்டேங்க. பிராங்கின், இருடா, உன்னை வந்து பாத்துக்கிறேன். டேய் சின்சான், எங்கடா போற? காரு இந்தா இருக்குடா. அப்பா இன்னைக்கு நம்ம கார்ல போக வேண்டாம், நடந்தே கடைக்கு போயிட்டு வந்துருவோம். எவ்வளவு நாள் ஆயிடுச்சு நம்ம நடந்து போயிடலாம், அதனால நம்ம நடந்தே உன் கடைக்கு போயிட்டு வந்துருவோம். அப்படியே பேசிக்கிட்டே போலாம், ஜாலியா இருக்கும். சரி சின்சான், நடந்து போலாம். திரும்பி வீட்டுக்கு வந்தனே கால் வலிக்குன்னு சொல்லி உன் அண்ணியரம் பாத்துக்கிறேன். அப்படி எல்லாம் சொல்ல மாட்டேன், வாங்க போலாம். நடந்து நீ நடந்தால் நடை அழகு அழகு, நீ சிரித்தால் சிரிப்பு அழகு அழகு, நீ பேசும் தமிழ் அழகு அழகு, சின்சான் நீ ஒரு பேரழகு அழகு. ஃப்ரெண்ட்ஸ், நான் பாடின சாங் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ பாக்குறவங்க எல்லாம் மறக்காம சின்சான் சாங் சூப்பர்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. சின்சான் பேசிக்கிட்டே அப்படி நடு ரோட்டுக்கு போற பாரு, ஓரமா வா, பின்னாடி காருக்காரன் வந்தானா உன்னை அடிச்சு பறக்க விட்டுருவான். சரிப்பா, ஓரம்போ ஓரம்போ, சின்சான் ரோட நடந்து வர்றான். நம்ம பேசாண்டி கார்லயே போயிருக்கலாம் போலயே. வெயில் என்ன இன்னைக்கு இந்த போடு போடுது. இந்நேரம் கார்ல போய்கிட்டு இருந்தோம்னா ஏசிக்குள்ள ஜாலியா உட்காந்துருக்கலாம் ராஜா பகவத் மாணிக்கு. நீ போய் அப்பாட்ட நம்ம கார்ல போலான்னு சொன்னோம்னா அப்பா நம்மளை திட்டு திட்டுன்னு திட்டுவாரு, அதனால அப்படியே மெதுவா நம்ம நடந்தே போயிடலாம். மரத்து நிலையில
அங்கங்க வரும், அந்த இடத்துல மட்டும் கொஞ்ச நேரம் நின்னுட்டு அப்படியே பொடி நடையா நடந்து கடைக்கு போயிருவான். A few moments later. எப்பாடி ஒரு வழியா கடை பக்கத்துல வந்தாச்சு. ஐயா ஜாலி ஜாலி. சின்சான் பாத்து ரோட்டை கிராஸ் பண்ணு, காருக்காரங்க எல்லாம் சல்லு புல்லுன்னு போய்கிட்டு இருக்காங்க, ஃபுல்லா டிராபிக்கா வேற இருக்கு. ஐயா கடைக்கு வெளியவே நிறைய முட்டையை வச்சிருக்காங்க, இன்னைக்கு எல்லா முட்டையையும் டேஸ்ட் பண்ணி பாக்கணும், சீக்கிரமா போலாம். நம்ம மேனேஜர் சீக்கிரமா வர சொன்னாரு, அதனால ஸ்பீடா போலாம். சின்சான் போகாத, நில்றா, ராலி வருது, தள்ளிப்போ. ஐயோ ரெண்டு பேர்த்த அடிச்சு தூக்கிட்டோமே, இப்ப என்ன பண்றது? நின்னம்னா நம்ம மேல போலீஸ் கேஸ் ஆயிரும், அப்படி ஸ்பீடா போயிரலாம். அம்மா அப்பா உங்களுக்கு என்ன ஆச்சு? அடடே ராலி கேர ராலி வச்சு நம்ம அம்மா அப்பாவை இடிச்சு போட்டுட்டு நிக்காம போய்கிட்டே இருக்கானே. மம்மி அம்மா கண்ணை திறந்து பாருங்க, அப்பா பேசுங்கப்பா, ஏதாச்சு. நம்ம அம்மா அப்பா என்ன காப்பாத்துறேன், அவங்க ராலிக்குள்ள விழுந்துட்டாங்க, எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. எல்லாம் என்னையாலதான். நம்ம பேசாண்டி அப்பா சொன்ன மணிக்கு கார்ல கடைக்கு வந்திருந்தோம்னா இந்த மணிக்கு வில்லங்கம்மா எதுவும் நடந்திருக்காது. எல்லாம் என்ன ஆளதான். அம்மா அப்பா யாராவது காப்பாத்துங்க, எங்க அம்மா அப்பாவை யாருமே காப்பாத்த வரமாட்டேங்காங்களே. சரி நம்ம பிராங்க்லினுக்கு கால் பண்ணி இங்க நடந்தது எல்லாத்தையும் அவன்கிட்ட சொல்லுவோம், பிராங்க்லின்னாலும் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவான். ரிங்கு போகுது, எடுக்கவே மாட்டேங்கானே. ஆ எடுத்துட்டான் பிராங்க்லின். சீக்கிரமா இங்க மார்க்கெட் பக்கத்துல வாடா, எங்க அம்மா அப்பாக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. என்ன சிங்சான் சொல்ற, நீ சொல்றது உண்மைதானா? ஆமா பிராங்க்லின், நான் சொல்றது உண்மைதான். ஒரு ராலிக்கார எங்க அம்மாவையும் எங்க அப்பாவையும் அடிச்சு பறக்க விட்டுட்டான், வாடிக்கு நிக்காம போயிட்டான். சரி சிங்சான் அழுகாம இரு, இன்னும் அஞ்சு நிமிஷத்துல நான் அங்க இருப்பேன். சரி சீக்கிரமா வா பிராங்க்லின், அஞ்சு நிமிஷத்துல வர்றேன்னு சொல்லிருக்கான், அது வரைக்கும் நம்ம இங்கேயே இருக்கலாம். அந்த இடத்துல ஒரே கூட்டமாக இருக்கு, எனக்கு என்னமோ இந்த இடத்துல தான் ஆக்சிடென்ட் ஆயிருக்கும்னு நினைக்கேன். ஆமாம் இதே இடம் தான், சின்சானே இங்கே தான் நின்றுக்கிட்டு இருக்கான், சுற்றி இவ்வளவர் நிற்காங்க. ஆனால் யாருமே ஒரு 108 கால் பண்ணி ஒரு ஆம்புலன்ஸ் வண்டியை கூட வர சொல்லலை, நின்று வேடிக்கை மட்டும் பார்க்குறாங்க எல்லாரும். சின்சான் நீனாலும் ஆஸ்பத்திரிக்கு கால் பண்ணியா? கால் எடுத்து இந்த இப்போ வர்றேன், இன்னும் அஞ்சு நிமிஷத்துல வர்றேன்னு அப்ப இருந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க, ஆனா யாருமே இன்னும் வரல. ஓ அப்படியா, சரி சரி நீ இங்கே இரு, 408 கால் பண்ணி பார்த்துட்டு வந்துடுறேன். ரிங்கு போய்கிட்டே இருக்கு, யாருமே எடுக்க மாட்டேங்கலே. இங்கேயே ஒரு ஆம்புலன்ஸ் வண்டி நிக்கிது. பெசாண்டு நம்மளையும் சின்சான் அம்மா அப்பாவை இந்த வண்டியில தூக்கி போட்டு ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போயிடலாம். நம்மளே களத்துல இறங்கினாதான் சின்சான் அம்மா அப்பாவை காப்பாத்த முடியும். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோக்கு வரைக்கும் லைக் பண்ணலாம், மறக்காம லைக்கு ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணி விட்டுருங்க. ஏ வழிவிடு வழிவிடு, எல்லாம் வழிவிடு வழிவிடு. வண்டியை ஃப்ரெண்ட்ல போய் அப்படியே ரிவல்ஸ் எடுத்து மெதுவா இந்த இடத்துல நிப்பாட்டிக்கிடுவோம். சின்சான் சின்சான் வேடிக்கை பார்த்ததுலாம் போதுண்டா, உங்க அம்மா அப்பாவை தூக்கி இந்த வண்டிக்குள்ள ஏத்து, நம்மளே இவங்களை ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போயிடலாம். சரி பிராங்க்லின், எங்க அம்மா எங்க அப்பா வண்டிக்குள்ள ஏத்திட்டேன், சீக்கிரமா வண்டி எடு, ஆஸ்பத்திரிக்கு போலாம். ஓகே சின்சான் நீயும் வண்டிக்குள்ள பின்னாடி ஏறிக்கோ, அஞ்சே நிமிஷத்துல நம்ம ஆஸ்பத்திரிக்கு போயிடலாம். எவ்வளவு சீக்கிரமா போக முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா போனோம், ஏன்னா சின்சான் அப்பா தலையில இருந்து ரத்தம் விடாம ஒழிக்கிட்டே இருக்கு. நம்ம லேட் பண்ண அவர் உயிருக்கு தான் ஆபத்து. ஒரு வழியா ஆஸ்பத்திரிக்கு வந்தாச்சு. டேய் சின்சான், ஆஸ்பத்திரிக்குள்ள போய் ரெண்டு வீல் சேரை சீக்கிரமா எடுத்துட்டு வா, நான் போய் டாக்டரை கூட்டு வரேன். வீல் சேரை எடுத்துட்டு வரும் போது பக்கத்துல யாரும் நர்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களையும் சேர்த்து கூட்டு வந்துரு. சரி பிராங்க்லின். டாக்டர் இவங்க ரெண்டு பேத்துக்கும் ஆக்சிடென்ட் ஆயிருச்சு, ஒரு ராலிக்காரன் இவங்க ரெண்டு பேத்த அடிச்சு தூக்கிட்டான், இவங்களை எப்படியாச்சும் காப்பாத்துங்க பிளீஸ். கவலைப்படாத தம்பி, கண்டிப்பா இவங்க ரெண்டு பேத்த நம்ம காப்பாத்திடலாம். டாக்டர் எப்படியாச்சும் எங்க அம்மா எங்க அப்பாவை காப்பாத்திருங்க பிளீஸ். காசு எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல டாக்டர். மம்மி தம்பி ஆஸ்பத்திரிக்குள்ள வந்து அழுக கூடாது, உனக்கு தெரியாதா? ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் போய் வெளியே இருங்க, உங்க அம்மா அப்பாவுக்கு என்ன ஆச்சுன்னு நான் செக் பண்ணிட்டு நான் உங்களை கூப்பிடுறேன். சரி டாக்டர். சின்சான் வா, நம்ம கொஞ்ச நேரம் போய் வெளியே நிக்கலாம். ஒரு வழியா சின்சான் அம்மா அப்பாவை ஆஸ்பத்திரியில வந்து சேர்த்தாச்சு, இனி அவங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு சாமியை நல்லா கும்பிட்டுக்கிடுவோம். இந்த வீடியோ பாக்குறவங்களும் சின்சான் அம்மா அப்பாவுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா நீங்களும் நல்லா சாமியை கும்பிட்டுக்கோங்க, அப்படியே இந்த வீடியோக்கும் ஒரு லைக்கை போட்டு விட்டுருங்க. டேய் சின்சானே, உங்க அம்மா அப்பாவை ஒரு ராலிக்காரன் அடிச்சு தூக்கிட்டு ராலியை நிப்பாட்டாம போனாம்ல, அவனோட வண்டி நம்பரை நீ நோட் பண்ணியாடா? இல்ல பிராங்க்லின், அவன் எங்க அம்மா அப்பாவை அடிச்சு தூக்கிட்டு அவன் ஸ்பீடா போயிட்டான் சல்லுன்னு. ஓ அப்படியா.
ஐயா, அந்த ராலிக்கு என்ன கலர்ல பெயிண்ட் அடிச்சு வச்சிருந்தாங்க நல்லா யோசி சொல்லு. பிராங்க்லின் ஃப்ரெண்ட்ல ஒயிட் கலர் பெயிண்ட் அடிச்சிருந்தாங்க, பேக்ல ப்ளூ கலர் பெயிண்ட். பிராங்க்லின் மணல் ராலி. ஓ அப்படியா, சரி சரி, நம்ம லாஸ் ஆண்டா சிட்டில அந்த ராலி எங்க இருந்தாலும் நான் தேடி கண்டுபிடிக்கிறேன். சிங்சான், இங்க ஒரு ராலி நிக்கி பாரு ஆஸ்பத்திரிக்கு முன்னாடி. இந்த ராலியான்னு பாரு, நீ சொன்ன எல்லா அடையாளமும் இந்த ராலிக்கு பக்காவா பொருந்துதே. சிங்சான், இந்த ராலி தானா? நல்லா யோசிச்சு சொல்லு பாப்போம். ஆமா பிராங்க்லின், இதே ராலி தான், எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, இந்த ராலி தான் பிராங்க்லின். சரி சிங்சான், இதோ வாங்கியோடா. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா ஆக்சல் பண்ணிட்டு வண்டியை நிப்பாட்டாம போயிருப்ப. தெரியாம பண்ணிட்டேன், என்ன விட்டுருங்க ப்ளீஸ் ப்ளீஸ். உன்னை கொன்னாதான்டா என்னோட கோபமே குறையும். பிராங்க்லின் டீச்சர், சீக்கிரமா வாங்க. பிராங்க்லின் அவனை விட்டு டாக்டர் கூப்பிடுறாரு, என்னன்னு போய் நம்ம கேப்போம் ஃபர்ஸ்ட். சரி டீச்சர், வா போலாம் ஆஸ்பத்திரிக்குள்ள. டே ராலி டிரைவர், நீ இங்கே ரா, வந்து உன்னை பாத்துக்கிறேன்டா. டாக்டர், எதுக்கு கூப்பிட்டீங்க, என்னன்னு சொல்லுங்க. பிராங்க்லின், இவங்க ரெண்டு பேர்த்தையும் ஆக்சிடென்ட் ஆன உடனே ஆஸ்பத்திரி கூப்பிட்டு வந்திருந்தா இவங்களை ஈஸியா காப்பாத்தி இருக்கலாம். இவங்க உடம்புல இருந்து நிறைய ரத்தம் வெளியேறி இருக்கு, அதனால இவங்க உடம்புல இப்போதைக்கு ரத்தமே சுத்தமா இல்ல. இப்போதைக்கு இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப ரொம்ப சீரியஸா இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச சில ஆஸ்பத்திரியில இவங்களுக்கு சேர்ற ரத்தத்தை நான் கேட்டு பார்த்தேன், எங்கேயுமே கிடைக்கல. இனி என்னால ஒன்னும் பண்ண முடியாது பிராங்க்லின். நீங்க ரெண்டு பேரும் நல்லா சாமிய கும்பிட்டுக்கோங்க. ஐயோ, எங்க அம்மா எங்க அப்பாவை ஒரே நேரத்துல நான் இழக்க போறேனா? இந்த உலகத்துல சாமின்னு ஒண்ணு இருந்தா எங்க அம்மா எங்க அப்பா வந்து காப்பாத்தீங்க. சிங்சான், அவங்க அம்மா அப்பாவை காப்பாத்தோனா மாட்டானாங்கிறத நெக்ஸ்ட் பார்ட்ல பாக்கலாம். பார்ட் டூ வீடியோ பார்க்க நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பார்ட் டூ போட்டு ஒரு ஃபயர் விட்டுருங்க. கூடிய சீக்கிரத்துல பார்ட் டூ வீடியோ அப்லோட் பண்ணிடுறேன். இந்த வீடியோவை இதோட என் பண்ணிக்கலாம். இந்த வீடியோக்கு இதுவரைக்கும் லைக்கு ஷேரு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் எல்லாம் பண்ணி விட்டுருங்க. ஸ்கிரீன்ல ஒரு ரெண்டு வீடியோ இருக்கும், ஃப்ரீயா இருந்தா செக் பண்ணி பாருங்க, ரொம்ப ரொம்ப த்ரில்லிங்கா இருக்கும். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டான வீடியோல வந்து உங்களை சந்திக்கிறேன். ஓகே, நாளைக்கு பார்க்கலாம்.